ஹாய் டிசைனர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஃபா கிரியேஷன்ஸ். எங்களோட ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் கோர்ஸ் June 15 அன்னைக்கு ஈவினிங் 4 to 5 PM பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பர்ல எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம போன வீடியோல ஸ்ட்ரைட் லோடிங் எப்படி ஃபினிஷ் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதே பேடர் லோடிங் ஸ்டிச்சை வந்து லீஃப், திலகம், யூ ஷேப் இந்த மாதிரியான வளைவான இடங்கள்ல எப்படி நீட்டா ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈஸியா போட வரும், ஆனா இந்த மாதிரி வளையற இடத்துல அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போட முடியாமல் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்தந்த மாதிரியான ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இந்த டேர்னிங்கை வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே அந்த இடத்துல தெரியாமல் நீட்டாக டேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிற பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் போடுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். அடுத்தது டென் ஹேண்டில் போட்ட பீடர் நீடில் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹேண்டில் போட்ட நீடில் நீங்கள் ஒரே டைமில் நிறைய பீட்ஸ் கோர்த்து கொஞ்சம் வேகமாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது பைப்பிங். பேடர் லோடிங் அப்படின்னாலே நம்ம பைப்பிங் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் திக்கான த்ரெட், அதனால நான் சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். தின்னாக இருக்குது அப்படின்னா டபுளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது த்ரெட்டு. நார்மல் மெஷின் த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் பிகினர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு திரி திரியாக வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் அமிட்டோ ப்ராண்டில் இருக்க த்ரெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மல் த்ரெட்டை விட இந்த த்ரெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வரைஞ்சிருக்க அந்த திலகம் ஷேப்போட கார்னருக்கு உள் பக்கமாக ஒரு பாயிண்ட் தள்ளி நீடில் பங்க்ச் பண்ணி அடியில் த்ரெட்டை சுற்றி வெளியே எடுத்துக்கலாம். மிஷின் த்ரெட் போடும்போது எப்போவுமே சிங்கிள் த்ரெட்டு தான் நம்ம போடணும். இப்போ வந்து பைப்பிங் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட்டை முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். பைப்பிங்கோட கார்னர் அந்த நம்ம வரைஞ்சிருக்க அந்த ஷேப்போட கார்னர் கிட்ட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு த்ரெட்டை கொண்டு போய் பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச், உள் பக்கமாக இன்னொரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வெளியே உள்ளேன்னு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வாங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கவனமாக போடணும். இப்போ வந்து நம்ம பண்ணுற ஸ்டிச்லேயும் ஃபோக்கஸ் இருக்கணும். நம்ம பைப்பிங்கை கரெக்டான பிளேஸில் வைக்கிறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். நீங்கள் வைக்கிற பைப்பிங் பர்ஃபெக்டாக நம்ம வரைஞ்ச லைனுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து அவுட்லைனுக்கு உள் பக்கமும் வெளிப்பக்கமும் இருக்கணும். நீங்கள் லாக் கொடுக்காமல் அப்படியே ரெண்டு சைட்லேயும் செயின் மாற்றி மாற்றி போடணும். ஸ்டார்டிங் ஒரு 2-3 ஸ்டிச்சுக்கு மட்டும் த்ரெட்டு வந்து கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ஒரு 3 ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடச்சிரும், ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இது நீங்கள் போடுறதுக்கு ஒரு 1 மினிட்குள்ளே தான் ஆகும். நிறைய பேர் வந்து ஒட்டிக்கலாம், ஸ்டிக் பண்ணிட்டு போடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஒட்டுறோம் அப்படின்னா அதை ஒட்டிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், ஸ்டிச்சஸ் எதுவும் போட முடியாது. ஸோ நமக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று, நம்ம ஸ்டிக் பண்ணும்போது க்ளூ கண்டிப்பாக கிளாத்தில் கொஞ்சம் அவுட்லைனை தாண்டியும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு காஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீடில் பங்க்ச் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கிளாத் ஹார்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஜிக்ஸாக் கொடுக்கும்போது பைப்பிங்கில் கொஞ்சம் பஞ்சு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல, இல்லை அப்படின்னா கட் பண்ணுற இடத்துலையாவது கொஞ்சமாக த்ரெட்டு வந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ ஜிக்ஸாக் கொடுக்கும்போது நமக்கு அந்த மாதிரி பல்ஜாக இருக்கிற த்ரெட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உள்ளேயே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி ஆகிறதுனால நமக்கு மேலே ஸ்டிச் கொடுக்கும்போது ஒயிட் கலர் த்ரெட் எதுவுமே தெரியாமல் நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஒட்டும் போது நம்ம இந்த ஒர்க்லாம் வந்து பண்ண முடியாது. முடியறதுக்கு ஒரு 2 ஸ்டிச் முன்னாடி நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ நமக்கு பிங் எவ்வளோ வேணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். கிட்ட வந்துட்டோம். நம்ம கட் பண்ண இடத்துல மட்டும் நூல் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிஞ்ச த்ரெட்டை நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சே வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த இடத்துல கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு 4-5 ஸ்டிச்சு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா வந்து எல்லாமே நம்ம பண்ணுற ஸ்டிச்சுக்குள்ளே கன்சீல் ஆகிடும். ஸோ ஏ இப்போ இதோட நாட் போட வேண்டாம், அப்படியே த்ரெட் இருக்கட்டும். இப்போ மறுபடியும் பீடர் நீடில் எடுத்துக்கலாம். ஏ ஸ்டார் பிராண்ட்லேருந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். நீடில் வந்து கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு பங்க்ச் பண்ணி பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த லூப்பில் நீடில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு ஒரு 5 பீடை உள்ளே போட்டுட்டு இந்த திலகம் ஷேப்போட உள் பக்கமாக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது குட்டியே ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். லாக் ஸ்டிச்சுங்கிறது செயினை வந்து சின்னதாக போடுறது தான் ஆரி ஒர்க்கில் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். சரியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். சின்னதாக போடுவோம் ஒரு செயின் ஸ்டிச், அதுதான் வந்து லாக் ஸ்டிச். இப்போ த்ரெட்டை வந்து கீழ்ப்பக்கமாகவே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் திருப்பி ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம்.
கொடுத்ததுக்கப்புறமா த்ரெட்டை கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது லாக் எந்த சைடில் கொடுத்தீங்களோ, மேல் பக்கம் பார்த்து கொடுத்துருக்கீங்கன்னா அதே சைடில் த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்து சடனாக இன்னொரு பக்கமாக இழுத்தீங்கன்னா நூல் பிரியும், டர்ன் பண்ண ஃப்ளோ வந்து கிடைக்காது. லாக் கொடுத்ததுக்கப்புறமா நாலு சுகர் பீட் வந்து கொடுத்துக்கலாம். பைப்பிங் த்ரெட்டுக்கு உள் பக்கமாக த்ரெட்டை வந்து டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு லைட்டாக ரைட் சைடில் டர்ன் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மறுபடியும் த்ரெட்டை வெளிப்பக்கமாக கொண்டு போகிறோம், ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேல் பக்கமாக லாக் கொடுக்குறோம். மறுபடியும் இந்த நாலு பீட் கொடுத்துட்டு உள் பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் லாக் வந்து கீழே திருப்பி கொடுக்குறோம். ஏன் வந்து லாக் கீழே கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த ஸ்லாண்டிங் பொசிஷன் கரெக்டாக வரும், ஸ்டிச் வந்து நேர் நேராக வர ஆரம்பிச்சிடும். நம்ம கொடுக்குற இந்த லாக் ஸ்டிச் வந்து ஒரு வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட நமக்கு தேவையான டிசைனுக்கு வளைவுகளுக்கு மாற்றுறதுக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். அது நம்ம எந்தெந்த ஆங்கிளில் போடுறோமோ அந்த மாதிரி தான் ஸ்டிச்சோட ஷேப்பும் இருக்கும். ஸ்டார்ட் பண்ண முதல் ஸ்டிச் மட்டும் 5 பீட்ஸ் கொடுத்துருந்தோம், இனி வர்றது எல்லாமே 4 பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். இந்த ஸ்டிச்சில் மூணு இடத்துல நம்ம பீட் கவுண்டிங் அண்ட் லாக் ஸ்டிச்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறோம், எங்கே வந்து லாக் ஸ்டிச்லாம் மாற்றணும், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதோட டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ 4 பீடாக அப்படியே கிராஸ் ஸ்டிச் எடுத்து போட்டே வரோம். நான் லாக் ஸ்டிச் பாருங்கள், ஒவ்வொரு பக்கமாக போடுற லாக் ஸ்டிச் மட்டும் நான் ஒவ்வொரு டைமும் கீழ் பக்கம் டர்ன் பண்ணி போடுறேன். இப்போ வந்து போக போக நமக்கு ரொம்ப க்ராஸ் ஆகிட்டே வர மாதிரி இருக்குது. நம்ம இனி வந்து டேர்ன் ஆகிற இடம் வந்துட்டனால கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான ஆங்கிளுக்கு மாற்றணும். அதனால நான் கொடுக்குற அந்த லாக் ஸ்டிச் வந்து கீழ் பக்கமாக திருப்பி கொடுக்குறேன். அதாவது வெளிப்பக்கமாக கொடுக்குற லாக் ஸ்டிச் வந்து கீழே இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கிறேன். இப்போ உள்ளே கொண்டு போகலாம். உள் பக்கமாக ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் மெயின் அந்த டேர்ன் ஆகிற இடம் வந்து இது தான். இந்த இடத்துல மூணு சுகர் பீட் கொடுத்து ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுத்துக்கிறேன். இப்போ த்ரெட்டை உள் பக்கமாக கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ அடுத்தது ஒரு 4 சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், லாக் கொடுத்தாச்சு. இப்போ உள் பக்கமாக திருப்பிக்கலாம். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட வர்றதுக்குள்ளே நம்ம வந்து நேர் பண்ணிடணும் இந்த ஸ்டிச்சை. இப்போ 4 பீட்ஸ் கொடுக்குறேன், ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் டர்ன் பண்ணி லாக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ லாக் ஸ்டிச் நான் இந்த பக்கமாக லெஃப்ட் சைடில் திருப்பி கொடுக்குறேன். ஏன்னா இந்த சைடில் தான் நமக்கு ஸ்ட்ரைட் பொசிஷனுக்கு பீட்ஸ் வரணும். அதனால இந்த இடத்துல வந்து நான் லெஃப்டில் டர்ன் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். ரெண்டு சைடுமே லாக் ஸ்டிச் வந்து நேராகவே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆக்க முடியும். ஒரு ஸ்டிச் அன்லாக் பீட்ஸ் போடுறோம், ஒரு ஸ்டிச் அன்லாக் கொடுத்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம சென்டர் லைன் பக்கம் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ராஸாக இருந்த ஸ்டிச்சை ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக மாற்றிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்தோன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கரெக்டாக பாதி டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாதி டிசைன் வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மாறி இருக்கணும். இன்னும் ஒரு 2-3 ஸ்டிச் வந்து இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும். இதை நேராக போடுற இடத்துல எல்லாமே லாக் ஸ்டிச் நேராக கொடுக்குறோம். ஸ்ட்ரைட்டாக வர இடம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் டேர்னிங் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இனி கொஞ்சம் க்ராஸாக மாற்ற ஆரம்பிச்சிடணும். ஸோ இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இதில் ரொம்ப டீப்பாக டேர்ன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு 3 சுகர் பீட் கொடுத்து ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ உள் பக்கம் த்ரெட் எடுத்துகிட்டு போகலாம். உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் நேராகவே கொடுத்துக்குறோம். 4 சுகர் பீட் போடுறோம், பேக்கில் கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழ் பக்கமாக லாக் கொடுக்குறோம். ஏன் வந்து கீழ் பக்கமாக கொடுக்குறோன்னா அப்போ தான் ஸ்லாண்டிங் பொசிஷனுக்கு ஸ்டிச் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கீழே டேர்ன் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுக்குறேன் வெளிப்பக்கமாக.
உள் பக்கமாக கொடுக்குற ஸ்டிச்சை கொஞ்சம் அப்வர்டில் கொடுக்குறேன், மேல் பக்கமாக ஏற்றி கொடுக்கணும், கீழே வந்து டவுன் சைடில் கீழ் பக்கமாக திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி போடும்போது மறுபடியும் உங்களுக்கு க்ராஸ் கிடச்சிரும். இந்த இடத்துல கவனமாக பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 4 பீட் கொடுக்குறேன், வெளிப்பக்கமாக கொண்டு போகிறேன், ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட்டில் டேர்ன் பண்ணி லாக் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனல் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ உள்ள த்ரெட்டு கொண்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம போட போகிற கடைசி ஸ்டிச்சு. இந்த இடத்துல சின்ன கேப் தான் இருக்குது, அதனால 3 சுகர் பீட் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எண்டிங் நாட் வந்து அதே இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இடத்துல மட்டும் 3 பீட் கொடுக்கும்போது நமக்கு அந்த ஷார்ப்னஸ் நீட்டாக கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திலகமோட ஷார்ப்பும் கரெக்டாக இருக்குது, ரெண்டு சைட்லேயும் இருக்க ஸ்டிச்சும் க்ராஸாக விட்த்து வந்து ஈக்குவல் சைஸில் இருக்குது, கீழேயும் வந்து நல்ல வளைவு வந்து அழகாக டர்ன் ஆகிருக்கு. காட்டின மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த டேர்னிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை கண்டினியூவாக பார்க்குறதுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே வந்து ஆரி ஒர்க் டிப்ஸ் அண்ட் கிளாஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட சஃபா கிரியேஷன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.